வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் வெளியிட்டுள்ள குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸை எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம www.tnpsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ஸை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ரைட் சைடில் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ நியூ டேபாக ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஓடிஆர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று வருது. ஸோ இந்த ஃபார்மில் இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறனால இதில் இந்த ஆப்ஷன்ஸ் வருது. அப்படி இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிளிக் பண்ண உடனே புதிதாக பதிய விழைவோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். ஆல்ரெடி ஏற்கனவே ஓடிபி ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ புதிதாக ஏற்கனவே இதுவரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனே எழுதலை அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை மாதிரி ஒரு வெப்சைட்ஸ் வரும். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பயனாளர் குறியீட்டு உருவாக்கம், அதாவது இதுவரைக்கும் யாருமே யூஸ் பண்ணக்கூட யூஸ் பண்ணியிருக்காத ஒரு நேம்ஸை இங்கே நம்ம கொடுக்குறோம். கொடுத்த உடனே நமக்கு ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சாவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் நான், மின் அஞ்சல் கொடுக்குறேன், மின்னஞ்சல் முகவரி கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக விண்ணப்பதாரன் பெயர் கேட்குது, இங்கே கைபேசி எண் கேட்குது, உறுதி செய்யங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு டிக் வரும். ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த இடத்துல நான் ஓடிபியை கொடுத்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அப்பா பேர், அம்மா பேர், என்ன மேலா ஃபீமேலா, மேரிட் அண்ட் மேரிட், டேட் ஆஃப் பர்த், விண்ணப்பதாரர் பிறந்த டிஸ்ட்ரிக்ட், அப்பா பிறந்த டிஸ்ட்ரிக்ஸ், சொந்த ஊர் உள்ள டிஸ்ட்ரிக்ஸ், என்ன மதம், என்ன இனம் கொடுத்துட்டு சேமி மற்றும் தொடர்ங்கிற ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு வகுப்பு கேட்குது, என்ன கிளாஸஸ், பேக்வர்ட் கிளாஸஸ், என்ன உட்பிரிவு கேட்குது, என்ன ஜாதின்னு கேட்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த சான்றிதழை யார்கிட்ட வாங்கணும், தாசில்தார், சான்றிதழோட எண். ஸோ சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி, எந்த மாவட்டம், அப்புறம் வட்டம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணவுடனே நம்மளுடைய அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வகுப்பு எஸ்எஸ்எல்சிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குது, அது இறுதி வகுப்பு பதிவு எண் கேட்குது, பள்ளியோட இறுதி வகுப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ தேர்ச்சி பெற்ற மாதம், இயர் கேட்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டாக, மெட்ரிகுலேஷன்ஸாக, அது கேட்குது உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பள்ளி இறுதி வகுப்புக்கான அந்த சான்றிதழோட எண் கேட்குது. அதுக்கப்புறம் நமக்கு முகவரி கேட்குது, முகவரி நம்ம கொடுக்குறோம். முகவரி நிரந்தர முகவரியில் இந்த இடத்துல நம்ம ஒரு டிக் பண்ணோம் அப்படின்னா அது அந்த சேம் முகவரி இங்கே சேம் ஆகிடும். இங்கே சேமி மற்றும் தொடர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து நான் பண்ணது புகைப்படத்தை பதிவு ஏற்ற, இது ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணணும், நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இதுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கிளியராக நம்ம படிக்கணும். இப்போ நம்மகிட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்போதுமே 4.5 சென்டிமீட்டர் டு அகலம் 3.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அதேமாதிரி செல்ஃபியோ இல்லை கைபேசி மூலயமோ எடுத்த புகைப்படமாக இருக்கக்கூடாது, மூக்கு கண்ணாடி இருக்கக்கூடாது. அடுத்து இரண்டு காதுகளும் புகைப்படத்தை தெளிவாக தெரியணும்னு போட்டிருக்கு, கருப்பு கண்ணாடிகள் அணிந்திருக்கக்கூடாது. டிஜிட்டல் வடிவிலான புகைப்படம் இல்லை எனில் கடவுச்சீட்டுக்குரிய அளவுக்கான பாஸ்போர்ட்டில் ஒரு வெள்ளைத்தாளில் அளவில் கட்டத்தினை வரைந்து அதில் ஒட்டி அத்தாளினை ஒளிச்செறிவு 200 ரெசல்யூஷன்ஸில் மூலயமா நம்ம ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணோம், 2 KB 50 KB உள்ள ஒரு புகைப்படத்தை நம்ம ஆட் பண்ணோம். அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ், சிக்னேச்சர் வந்து 6 சென்டிமீட்டர் அகலமும் 3 சென்டிமீட்டர் உயரமும் இருக்கணும். ஸோ இப்போ என்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர்ஸ் இருக்குது, நான் அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த சிக்னேச்சரை நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல சிக்னேச்சர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் நம்ம படிக்கணும், வெள்ளைத்தாளில் 200 ரெசல்யூஷன்ஸ் உள்ள பதிவேற்றமும் முழு தாளையும் பதிவேற்றம் செய்யக்கூடாது, கையெழுத்தினை மட்டும் கிராப் செய்து பதிவு செய்யணும். அதில் signature.jpeg அப்படிங்கிற நேமில் நம்ம கொடுக்கணும், கேபிட்டல் லெட்டர் எஸ்ல இருக்கணும். ஸோ இப்போ நான் அந்த இடத்துல சிக்னேச்சர் இருக்குது, சிக்னேச்சர் என்ன பண்ணுறேன், SIGNATURE அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதோட ரைட் கிளிக் பண்ணி நான் பார்க்குறேன்,
இதோட ரெசல்யூஷன்ஸ் வந்து 50 KB வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சைஸ் இருக்குது. இப்போ 50 KB அக்செப்ட் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல 200 ரெசல்யூஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 10 to 20 KB இருக்கணும், அப்போ அக்செப்ட் பண்ணாது. ஸோ இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ டெஸ்க்டாப்பில் இருக்குது, டெஸ்க்டாப் சிக்னேச்சர் signature.jpg கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக் நீங்கள் பதிவேற்றம் செய்த கோப்பின் அளவு 20 KB அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ரீசைஸ் பண்ணுறது? அதுக்கு ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ imresizer.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபைல்ஸை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது என்னுடைய, ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம் ரீசைசர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணேன், அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய அப்லோட் பண்ண வேண்டிய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்குது. டெஸ்க்டாப்பில் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கேன், சிக்னேச்சர் ஜேபிஇஜி, ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ண கொடுத்தவொடனே எனக்கு என்ன பண்ணுது, என்ன சைஸில் வேணும்னு கேட்குது. ஸோ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ சென்டிமீட்டரை கிளிக் பண்ணுறேன். சென்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வித்து 6, ஹைட்டு 3. ஸோ 3 கொடுத்து நான் பண்ணுறேன், ரீசைஸ் பண்ணுறேன். ரீசைஸ் பண்ணோடனே என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பண்ண சொல்லுது. நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணோடனே எனக்கு imgresizer.com அப்படின்றது சொல்லிட்டு ஒரு சேவ் ஆகுது. அதை ஷோ இன் ஃபோல்டரில் பார்க்குறேன். இதோடைய சைஸ் வந்து 26.3 அப்படின்றது. ஸோ இதை என்ன பண்ணுறேன், நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், எடிட் போகிறேன். எடிட் போயிட்டு நான் என்னோட ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ ரீசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான 10 to 20 உள்ள சைஸாக என்ன பண்ணணும், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா 19.6 இருக்குது. ஸோ இன்னும் கூட நம்ம என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிவிட்டு திரும்ப இன்னும் கூட நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதே ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்து நம்ம ரீசைஸ் பண்ணிக்கிறோம். ரீசைஸ் பண்ணால் எனக்கு வந்து 15.6 அப்படிங்கிற அந்த நேமில் வந்துருச்சு. நான் மற்ற சிக்னேச்சர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிக்னேச்சருங்கிற ஒரு ஃபைலை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், எகேன் தமிழ்நாடு வெப்சைட்ஸ்க்கு போய்ட்டு சூஸ் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு, ஸோ டவுன்லோடில் இருக்க என்னோடய ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் சூஸ் பண்ணனால என்னால் திரும்ப சூஸ் பண்ண முடியல. எகேன் விவரங்களை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மூலயமா திரும்ப போயிட்டு என்ன பண்ணுறேன், சேமி மற்றும் தொடர்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். எகேன் சேமி மற்றும் தொடர், சூஸ் ஃபைல்ஸ், சிக்னேச்சர். ஸோ எனக்கு சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் விவரங்களை மாற்றம் சேமி மற்றும் தொடர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மூலயமா போயிட்டு நம்ம ஃபைனல் ஆப்ஷன்ஸ் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம பே பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.